பொறாமையில பேசாதரா, என்ன மாதிரி நீயும் ஜோக் சொல்லு, அப்ப உனக்கும் ஃபேன்ஸ் கிரியேட் ஆகும், அவங்களும் உனக்கு ஃபேன்ஸ் வீடு வைப்பாங்க அப்படின்ற. ஆமா, ஜோக்ஸ் தானே கண்டுபிடிச்சிருவேன் நீ சொல்ற. சொல்றேன் கேட்டுக்க. சரியா, ஒரு ரெண்டு லவ்வர்ஸ் காலையில லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ்வர்ஸ்னா ரெண்டு பேரா தானே இருப்பாங்க, அது என்ன ரெண்டு லவ்வர்ஸ் டைரக்டா சொல்லு. சரிடா, ரெண்டு லவ்வர்ஸ் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நைட் ஃபுல்லா லவ் பண்றாங்க. ஆனா லவ் பண்ணும்போது ஒரே பொய்யா பேசி லவ் பண்றாங்களா? ஏன் பொய்யா பேசி லவ் பண்றாங்க? உன் காதல் கதை ஏதாவது சொல்றியா? பொய்யா பேசி லவ் பண்றாங்க தெரியலையே. ஏன்னா அவங்க மெய் மறந்து காதலிக்கிறாங்களா? ஓ, மெய் மறந்ததுனால அது பொய். இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு புரியாத படங்கள்லாம் இருக்கும்ல, 10 வருஷம் கழிச்சு புரியும்ல, அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் இன்டெலெக்சுவல் காமெடி வந்து அதெல்லாம் நிறுத்து. நான் ஒண்ணு சொல்றேன் கண்டுபிடி. ஒருத்தன் வந்து தங்கறதுக்கு வீடு கேட்டிருக்காரு, சரியா, புரோக்கர்ட்ட. அந்த புரோக்கர் என்ன பண்ணிருக்காரு, ஜுவல்லரி ஷாப் கூட்டு போயிருக்காரு. ஏன் சிம்பிள் சொல்லு, அவன் தான் தங்கறதுக்கு வீடு கேக்குறான்ல, தங்க இருக்கிற கடையா கூட்டு போயிட்டான். கரெக்டா? என்னடா இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட.